நான் தள்ளி உள்ள வரோம். இங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை தட்ட புட்டலான விருந்து, சைவ விருந்து. ஏங்க இது பாருங்க, கறி தின்னு வெறுத்து போச்சு. இனிமே கறியை தொடக்கூடாது நாங்க முடிவு பண்ணிட்டோம். என்னது பச்சசிங் விளாக்ல இந்த பாத்திரத்து வாங்கினாங்க, நாங்க கூட பேசினேன். ஆனா இப்ப இவன் ஈஸியா இருக்குது பாருங்க. இல்லீனா இதுக்கு ஒரு போசி, இதுக்கு ஒரு போசி, அதுக்கு ஒரு போசி, நீங்க உள்ள உட்காரக்க இடம் இருக்காது. ஏங்க இதுரி ஆமா, ரெண்டு வடசட்டி, ஒரு சாப்பாடு குண்டா, ஒரு ரசகுண்டா, சகுண்டா, அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல முருங்கக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார். யார் வச்சா? பாப்பா. நான் வச்சேன். சாம்பார் பாப்பா வச்ச. ரசம் நான் வச்சேன். பொரியல்? பொரியல் நான் பண்ணேன். நான் இந்த வெளிய வேலைய கூட்டு பொரியல் மட்டும் ஈஸியா பண்ணி அவதான் அது பண்றேன் கேட்டான். அப்படியே மூஞ்சி பாருது வரேன். அவ செஞ்சா ஒண்ணுமே இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லாம் ஷேர் பண்ணி வேலை செய்யணும். ஒருத்தர் வந்து சித்திரவதை பண்ண கூடாது, சரியா? காயெல்லாம் அரிஞ்சு குடுத்துறோம்ல, வெங்காயம் தோசி குடுத்துறோம்ல, தாளிச்சு வேலைதான். ஃப்ரெண்ட்ஸ், காலையில போட்ட வீடியோல நிறைய பேர் கேட்டீங்க நீங்க என்ன சமையல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல. நீங்க என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, அடுத்த வீடியோல பாக்கலாம். பை 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 ஃப்ரெண்ட்ஸ்.